ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி, நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிங்க என்ன ப்ரோ 10 நாள் ஆச்சு ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ சாரி, ஃபஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா ரொம்ப அதிகமாக ஒர்க் லோட் இருந்தது, அதனால என்னால் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அந்த ஒரு லெவல் வரும்போது நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்றது தான். சரி ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விங்க. இந்த வேற்றுக்கிரக வாசிகள் சொல்கிறாங்கல்ல, ஏலியன்ஸ், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ், என்ன பேனாலும் வச்சுக்கோங்களேன், அந்த வேற்றுக்கிரக வாசிகள் நம்மளை வந்து கண்டுக்கிறது இல்லையோ, ஏய் நீ போடா மூரமாக போய் நின்றுப்பா சில்லறலப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க நம்மளை வந்து கண்டுக்காமல், நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் இருக்காங்களோ, நம்மளை வந்து அவங்க இக்னோர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? ஸோ இந்த கேள்வி வந்து ஆக்சுவலாக எனக்கு இருந்திருக்கு. அண்ட் இதை நான் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை பழைய சேனல்லையும் பண்ணியிருந்தோம். பட் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம், ஏன்னா ஏலியன்ஸே நம்மளை பார்க்கல. நம்ம ஏலியன்ஸ்க்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்கோம், நமக்கே ஏலியன்ஸ் எந்த மெசேஜும் அனுப்பாமல் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னதாங்க நடக்குது, ஏன் வந்து ஏலியன்ஸ் நம்மளை ஒரு பொருட்டை மதிக்காமல் இருக்காங்க? ஒருவேளை இருந்தாங்கன்னா, இருக்காங்கன்னு சொல்ல வரல, இன்கேஸ் இருந்தாங்கன்னா நம்மளையும் அவங்க பொருட்டை மதிக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாமா? ஹாய், இது தமிழ் லைவ், ராஜ். ஒன் செகண்ட் கேள்வி ரிப்பீட் பண்ணிடலாம், ஏன் ஏலியன்ஸ் நம்மளை என்ன கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணல? ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்ப்போமே. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கோம், ஏகப்பட்ட சிக்னல்ஸ் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்மளோட ஒட்டுமொத்த ஹிஸ்டரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் பிளேட்டில் வச்சு அனுப்பியிருக்கோம். இப்படி ஏகப்பட்ட விதங்களில் வேற்றுக்கிரக வாசிகளை நம்ம கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். பட் அவங்க நம்மளை கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஒரு கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள சில பதில்கள் இருக்கும். என்னங்க க்ராப் சர்க்கிள்ஸ் இருக்குது, இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஏலியன்ஸ் நம்மளை கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை. இப்போ சாலிடாக நம்ம சொல்லலாம், ஆமாம் நான் வந்து ஒரு கோல்டன் டிஸ்கில் மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே அனுப்பி விட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் சாலிடாக அந்த க்ராப் சர்க்கிள்ஸ் வந்து ஏலியன்ஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளால் வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க முடியல. ஸோ அது ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. அப்போ ஏன் இந்த ஏலியன்ஸ் வந்து நம்மளை பார்க்கலை, நம்மளை ஏன் கண்டுக்கலை? ஸோ இந்த கேள்வி கண்டிப்பாக நமக்கு இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய அறிவியலாளர்களுக்கு இந்த கேள்வி இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர்களோட கூட்டம் ஒன்று நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மெசேஜிங் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க, MEIT அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருமே சேம் இதே ஃபீல்டு தான், கம்யூனிகேட் வித் ஏலியன்ஸ், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ இவங்க மார்ச் 18, 2019 ஒரு இவங்க வந்து ஆக்சுவலாக நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இவங்க வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் நடக்குது. இந்த மீட்டிங்கில் ஏகப்பட்ட சயின்டிஸ்ட், நியர்லி ஒரு 60க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலியன்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுற நபர்கள் தான். ஸோ ஐ மீன் மெசேஜ் வருதா இல்லையான்னு பார்க்கக்கூடிய அந்த ஃபீல்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா கூடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா கூடி இவங்க டிஸ்கஸ் பண்ண மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அது கிரேட் சைலன்ஸ் அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஏன் வந்து ஏலியன்ஸ் நம்மளை கண்டுக்கல, ஒரு ரொம்ப அமைதியாக இருக்கு இந்த பூமியை, ஏன் வந்து யாருமே நமக்கு சிக்னல் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வியை பயங்கரமாக பல பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன விஷயம், இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இந்த மனுஷன் மட்டும் தான் தனியாக இருக்கானா அப்படின்னு கேட்டால் ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க. ஏன்னா 4.6 பில்லியன் வருடங்கள் தான் ஆகுது இந்த பூமி உருவாகி, அதுலேயே ஒரு மனுஷன் எவால்வ் ஆகி இவ்வளோ தூரம் டெக்னாலஜியோட இருக்கான். அப்போ இந்த யூனிவர்ஸ் உருவாகி எத்தனை கோடி வருடங்கள் ஆச்சு, அப்போ யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க? ஸோ இந்த ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபேராக இருக்குது, மனுஷன் மட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கானா அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது எஸ்ன்ட்டு. ஏன்னா தேடி போகணும், அவ்வளோ பிளானட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்குள்ளும் இருந்த மாதிரி அவங்களுக்குள்ளும் இருந்தது. ஃபெர்மி ஆக்சுவலாக முதல் முதல் அந்த கேள்வி வந்து முன் வச்சார். அதுக்கு 9 கருத்துக்கள் சொல்லி ஃபெர்மி பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1950s சமம் வந்து நடந்துச்சு. ஸோ ஃபெர்மி பாராடாக்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபெர்மி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லும்போது, ஃபெர்மிக்கு இன்னொரு ஒரு பிளானட் இருக்கதே தெரியாது. இப்போ எர்த்து மாதிரி பொட்டன்ஷியலி லீவ் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் இருக்குன்னு தெரியாது. ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடி நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எர்த்து மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு எர்த், அங்கே வந்து இங்கே எப்படி சூரிய குடும்பத்தில் இந்த பிளானட்டில் உயிரினம் வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கோ, அதே மாதிரி வேற ஒரு சூரிய குடும்பம் அங்கே ஒரு பிளானட், அங்கே ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை, இப்படி ஒரு பிளானட் இருக்குன்னே வந்து ஃபெர்மிக்கு தெரியாது. ஸோ இது அவர் காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 காலகட்டத்தில் கெப்லர் டெலஸ்கோப் வந்ததுக்கப்புறம் ஏறத்தால 2300க்கும் மேற்பட்ட பிளானட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. பூமி மாதிரியே பிளானட்ஸ்லாம் இருக்குது, இங்கே இருக்க மாதிரி அங்கே உயிரினங்கள் எவால்வ் ஆகலாம், உயிரும் உருவாக சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் இது எதுவுமே ஃபெர்மிக்கு தெரியாது, ஏன்னா அவர் முன்னாடி செத்து போயிட்டார். பட் ஃபெர்மி இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் ஏலியன்ஸை கனெக்ட் பண்ணுற இந்த ஒரு டெக்னாலஜி மட்டும் அந்தளவுக்கு பெருசாக வளரலை, சேம் அதே விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஏன் வந்து நம்ம இன்னும் எந்த ஏலியனும் கனெக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி அகைன் அண்ட் அகைன் சயின்டிஸ்ட்கள் கடையில் பேசுபொருளாக வந்திருக்கு. ஸோ இந்த கிரேட் சைலன்ஸை உடைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த MEITன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதோட பிரசிடென்ட் டக்ளஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மேட்ரு சொல்கிறாரு. 1970 ஒரு விஷயம் நடந்துச்சு. 1970 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கேலக்டிக் ஸூ கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படிங்கிறாரு. யார் இந்த ஜூ கீப்பர்ஸ், என்ன என்ன சொல்ல வராங்க கேலக்டிக் ஜூ கீப்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஜூவை ஒரு ஜூ கீப்பர் வந்து நிர்வகிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த கேலக்சியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூ கீப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்டரவாசிகள் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கூட ஒருத்தர் வந்து பார்த்துருக்கலாம் நம்மளை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னாங்க. ஸோ அப்போ ஏலியன்ஸ்க்கு நம்ம தெரிஞ்சிட்டோமா, ஏன் வந்து அப்போ ஏலியன்ஸ் நம்ம கூட வந்து கம்யூனிகேட் பண்ணவே இல்லை, ஏன் நம்மளோட மிங்கிலாக முயற்சி பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ரெண்டு வகையான பதில்கள் சொல்கிறாங்க. ஒன்று, ஏலியன்ஸ் ட்ரை பண்ணி நம்ம கூட மிங்கில் ஆச்சு அப்படின்னா அது கலாச்சார ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க நம்ம கூட மிங்கிலாகாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க, ஆக்சுவலாக இந்த ஏலியன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு விலங்கு மாதிரி அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி இது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நிறையா மெசேஜ் அனுப்ப முயற்சி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டிஸ்கில் இந்த எர்த்தோட ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியுமே வச்சு அனுப்பியிருக்கோம். ஏகப்பட்ட ஆங்கிள் மேக்கி சிக்னல்ஸ் அனுப்புகிறோம், வேட்டுக்கிறவாசிகள் இருக்காங்களா இல்லைன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஏலியன்ஸோட கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலக்ஸியை ஒரு ஜூ மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஏலியன் ஒரு மனுஷனாக இருக்கான் அப்படின்னா நம்ம அவனுடைய கண்ணுக்கு ஒரு ஜீப்ரா மாதிரி, ஒரு ஜீப்ரா அதுகளுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு வரிக்குதிரை அதுங்களுக்குள்ளே பேசிக்கிறது நமக்கு புரியாது. ஸோ ஆனால் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த கேலக்சிக்கான கேலக்சியாக ஜூவாக எடுத்துக்கிட்டால் அதை நிர்வகிக்கக்கூடிய இந்த வேட்டுக்கிரகவாசிகளுக்கு நம்ம அப்படி தான் தெரியும். ஸோ அப்போ நம்மளோட இருப்பை இந்த வேட்டுக்கிரகவாசிகளுக்கு வெளிப்படுத்தணும் எப்படி படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தப்போ, ஒரு ஜீப்ரா திடீர்னு ஒரு மேட்ரிக்ஸ் கணக்கு போட்டுச்சு அப்படின்னா, ஒரு ஜீப்ரா ஏதாவது ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நியூட்டனோட தேர்டில் ஒரு ஜீப்ரா எழுதுச்சு அப்படின்னா, ஸோ நம்ம அந்த ஜூ கீப்பர்ஸ்க்கு புரியுற ஆங்கிளில் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த கேலக்சிக்கும் ஒரு ஜூ கீப்பர் இருக்கலாம், அவங்களுக்கு புரியக்கூடிய அந்த ஒரு பாஷையில் பேசுகிறதுக்கு இந்த ஜீப்ராவோட நம்ம மனுஷங்க எப்போ கற்றுக்கிறோமோ அப்போ வந்து ஏலியன்ஸ் நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம ஏலியனுக்கு மெசேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி முடித்தார். பட் அடுத்த ஒரு கேள்வியும் வந்துச்சு, ஒரு வேளை அப்படி ஒரு கேலக்டிக் ஜூ இல்லாமல் அந்த ஜூவில் நம்ம ஒரு ஜீப்ராவாக இல்லாமல் இருந்தால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் மனுஷன் தனியாக தான் இருக்கானா, என்னப்போ அந்த கேள்வி மறுபடி மறுபடி வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெருமியோட பாராடாக்ஸ் தான் திரும்ப நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இடத்துல 9 பாராடாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, சூப்பர் எடுத்தா இருக்கலாம், அந்த கிராவிட்டி விட்டு அந்த ஏலியன்ஸ் வெளிவர முடியாமல் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய நீருக்கடியில் அந்த ஏலியன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு பெருமையோட அந்த 9 பாராடாக்ஸஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஏகப்பட்ட கதைகள் இருக்கும், அவங்க மேபி பயங்கரமான டெக்னாலஜியோட அந்த உயிரினங்கள்லாம் வளர்ந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்கும், ஒன்றுமே செப்பரேட்டாக வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படி பெருமையோட பாராடாக்ஸஸ் வந்து நிறையா இருக்குது, அதுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, வி ஹேவ் டு வெயிட், ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கும், ஏன்னா எர்த் உருவாகி 4.6 பில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. பட் இந்த பிரபஞ்சத்தில் அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், ஏகப்பட்ட பிளானட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வேற்றுகிரகவாசிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரிசர்ச் ஆரம்பித்து 100 வருஷம் தான் ஆகுது. ஸோ வி ஹவ் டு வெயிட், வி ஹவ் டு பேஷண்ட், நம்ம வந்து ஃபியூச்சரில் இன்கேஸ் வேற்றுகிரகவாசிகள் பார்க்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருந்தது. ஸோ அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த கேலக்டிக் ஜூ அப்படிங்கிறது, இதெல்லாம் தான் காரணம் நம்மளை வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு ஏலியன் மெசேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸோட ஃபேன் அப்படிங்கிற பேஸில், வேற்றுகிரகவாசிகள் இருக்காங்க இன்னும் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் ஆஸ் யூஷுவல் வரவேற்கப்படுது. தேங்க்ஸ் ஸோ மச் ரொம்ப பொறுமை பார்த்ததுக்கு. நம்ம சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாத நம்மளுடைய நண்பர்கள் பழைய சேனல் எங்கேயா தேடி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தயவு செய்து வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மித்தாலஜிஸ் ஏலியன்ஸ் இதெல்லாம் பிடிச்சது அப்படின்னா அவங்களுக்கும் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பொறுமை பார்த்ததுக்கு. இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜ்.